சாந்தி, 17/7/2024, சக்கார முரளி, முரளியின் சாரம், இனிமையான குழந்தைகளே, இந்த சரீரத்தை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து ஆத்மாவிடம் பேசுங்கள். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். இதுதான் உயர்ந்த குறிக்கோளாகும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் கூடவே எப்போது வீட்டிற்கு செல்வீர்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவின் கூடவே எப்போது வீட்டிற்கு செல்வீர்கள்? பதில்: எப்போது தூய்மையற்ற தன்மை சிறிதளவு கூட இல்லாமல் இருக்குமோ அப்போதுதான் செல்ல முடியும். எப்படி பாபா தூய்மையாக இருக்கிறாரோ அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் கூட தூய்மையாகி விடுவீர்கள். அப்போது மேலே செல்ல முடியும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவிற்கு முன்பாக இருக்கின்றீர்கள். ஞான கடலிலிருந்து ஞானத்தை கேட்டு கேட்டு எப்போது நிரம்பி விடுவீர்களோ பாபாவினுடைய ஞானம் காலியாகி விடுமோ, பிறகு அவர் கூட அமைதியாகி விடுவார். மேலும் குழந்தைகளாகிய நீங்களும் கூட சாந்திதாமம் சென்று விடுவீர்கள். அங்கே ஞானம் சுட்டுவது, அதாவது ஞானத்தை பாபா சொல்வது முடிந்துவிடும். அனைத்தையும் கொடுத்துவிட்ட பிறகு அவர் அமைதியில் சென்று விடுவார். எல்லா ஞானத்தையும் முழுமையாக குழந்தைகளுக்கு கொடுத்துவிட்ட பிறகு பாபா அமைதிக்கு சென்று விடுவார். ஓம் சாந்தி. நாம் பாபாவிடமிருந்து முழுமையான ஞானத்தை பெற வேண்டும் என்று தெரிந்துள்ளீர்கள். பாபா தன்னிடம் ஞானத்தை வைத்து கொண்டு என்ன செய்வார்? அழியாத ஞான ரத்னங்களின் செல்வத்தை குழந்தைகளுக்கு தர வேண்டும். யார் நிறைய ஞானத்தை பெறுகின்றார்களோ அவர்கள்தான் நல்ல சேவை செய்ய முடியும். முழு ஞானத்தையும் புரிந்து கொள்ளும் போது பாபாவினுடைய ஞானம் காலியாகிவிடும். பிறகு அவர் அமைதியாகிவிடுவார். பாபா நினைவு யாத்திரையின் யுக்தியை கற்றுக் கொடுக்கின்றார். முழு நாளும் நினைவில் இருப்பதே இல்லை என்று தெரிந்திருக்கின்றனர். பாபா குழந்தைகளுக்கு முன்பாக அமர்ந்து புரிய வைக்கின்றார். மற்ற சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்பாக அமர்ந்து முரளி கேட்பதில்லை. மவுண்ட் அபுல பாபாவிற்கு முன்பாக அமர்ந்து முரளியை பாபா சொல்கிறார், குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மற்ற சென்டரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்கள் முன்னால் அமர்ந்து முரளி கேட்பதில்லை, முரளியை படிக்கின்றனர். இங்கு நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். தாய்மார்களுக்கு ஏன் நிறைய துக்கம் ஏற்படுகின்றது என்று ஆலோசிக்கின்றனர். துக்கம் முழு உலகத்திலும் இருக்கிறது, அளவற்ற துக்கம் இருக்கிறது. இப்போது உலகத்தில் அமைதி எப்படி ஏற்பட முடியும்? இப்போது நிறைய தர்மங்கள் இருக்கின்றன, முழு உலகத்திலும் இப்போது அமைதி ஏற்பட முடியாது. சுகத்தை பற்றி மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை. இந்த உலகத்தில் பலவிதமான துக்கம் அசாந்தி இருக்கிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். நாம் எங்கிருந்து வந்தோமோ அது சாந்திதாமா மற்றும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எங்கிருந்ததோ அது சுகதாமமாகும். இது ஒரே ஒரு படிப்பு, ஒரே ஒரு முறை, ஒரே ஒரு தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. போக போக நீங்கள் எப்படி ஆவீர்கள் என்று அனைவருக்கும் சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த நேரம் என்ன செய்ய முடியும்? அந்த நேரம் முன்னேற்றத்தை அடைய முடியாது. முடிவு, அதாவது ரிசல்ட் வெளியானதும் பிறகு மாற்றம் அடைவதற்கான விஷயம் வந்துவிடுகிறது. பிறகு அழுவார்கள், அடித்துக்கொள்வார்கள். நாம் புதிய உலகத்திற்கு மாறி சென்று விடுவோம். தானாகவே அனைவரும் சென்டர்களுக்கு ஓடி வருவார்கள். ஆனால் எவ்வளவு நேரமாகிக் கொண்டே போகுமோ அவ்வளவு டூ லேட் ஆகிக்கொண்டே இருப்பார்கள்.
பிறகு எதையும் செய்ய முடியாது. பைசாவிற்கு கூட அவசியம் இருக்காது. நீங்கள் புரிய வைப்பதற்கு இந்த பேஜ் மட்டுமே போதுமானது. உங்களுடைய இந்த பேஜை அனைவரும் கண்களில் ஒத்திக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட நேரம் கூட வரும். மன்மதா பவா, என்னை நினைவு செய்தால் இப்படி ஆவீர்கள் என்று புரிய வைக்கப்படுகிறது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது நினைவிற்கான உழைப்பு மற்றும் ஞானத்தின் தாரணை மூலம் கர்மார்த்தித் நிலையை அடைவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஞானக்கடலில் முழுமையான ஞானத்தையும் தனக்குள் தாரணை செய்ய வேண்டும். இரண்டாவது, ஆத்மாவில் படிந்திருக்கக்கூடிய துருவை நீக்கி முழுமையான விகாரமற்றவராக வேண்டும். சிறிதளவு கூட தூய்மையற்ற தன்மையின் அம்சம் இருக்கக்கூடாது. நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், சமயம் மற்றும் சங்கல்பம் எனும் பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதியாகுங்கள். சமயம் மற்றும் சங்கல்பம் எனும் பொக்கிஷங்களின் மீது கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தக்கூடிய பன்மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆகுங்கள். விளக்கம், பொக்கிஷங்கள் பலவாறு இருந்தாலும் சமயம் மற்றும் சங்கல்பத்தின் மீது மிகுந்த கவனம் வேண்டும். ஒவ்வொரு நேரமும் சங்கல்பமானது சுபமாக மற்றும் உயர்ந்ததாக இருந்தால் மட்டுமே சேமிப்பு கணக்கு அதிகமாகும். ஒவ்வொரு நேரமும் சங்கல்பத்தில் சுபம் மற்றும் சிரேஷ்டம் இருந்தால்தான் சேமிப்பு கணக்கு அதிகமாகும். இப்போதைய நேரத்தின் கணக்கு ஒன்றை சேமித்தால் பன்மடங்கு கிடைக்கும். ஒன்றை பல மடங்காக திருப்பிக் கொடுக்கும் பேங்க் இதுவாகும். அதனால் என்னத்தான் ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, தியாகம் தபஸ்யா செய்ய வேண்டியனும் பணிவாக இருக்க நேரிட்டாலும் இந்த இரண்டு விஷயங்களிலும் கவனம் செலுத்தினால் பல மடங்கு பிராப்திகளின் அதிபதி ஆவீர்கள். சமயம் மற்றும் சங்கல்பம் எனக்கூடிய இந்த இரண்டு பொக்கிஷங்கள் மீது சதா கவனம் செலுத்தி சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். ஸ்லோகன், மனோபலத்தினால் சேவை செய்தால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும். மனோபலத்தினால் சேவை செய்தால் அதற்கான பலன் அதிகமாக கிடைக்கும். அல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.